இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் நீதிமொழிகள் 10:17 பதினேழிலிருந்து 21 வரை. புத்திமதிகளை காத்து கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான், கண்டனையை வெறுக்கிறவனோ மோசம் போகிறான். பகையை மறைக்கிறவன் பொய் உதடன், புறங்கூறுகிறவன் மதிகேடன். சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது. தன் உதடுகளை அடக்கிறவனோ புத்திமான். நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, துன்மார்க்கனுடைய மனம் அற்ப விலையும் பெறாது. நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும், உடரோ மதியினத்தினால் மாளுவார்கள். ஆமேன், ஆமேன், ஆமேன். Glory to the King of King Jesus. Today's Bible verses: Proverbs 10:17-21. Whoever heeds discipline shows the way to life, but whoever ignores correction leads others astray. Whoever conceals hatred with lying lips and spreads slander is a fool. Sin is not ended by multiplying word, but the prudent hold their tongues. The tongue of the righteous is choice silver, but the heart of the wicked is of little value. Lip of the righteous nourish many, but fools die for lack of sense. Amen, amen, amen. வேத வசனம் உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், பெல் பட்டனை அழுத்தி கொள்ளுங்கள். சப்ஸ்கிரைப் டுடேஸ் பைபிள் வேர்ஸ் சேனல் அண்ட் ப்ரெஸ் த பெல் பட்டன் ஃபார் டெய்லி நோட்டிஃபிகேஷன். காட் பிளஸ் யூ.